இன்னைக்கு பார்க்க போறது பயிற்சி 2.4 டூ மார்க் கொஸ்டின். ஏனுடைய மதிப்பு 5, எண்ணுடைய மதிப்பு 30, எண்ணுடைய மதிப்பு 121. நமக்கு ஏற்கனவே இந்த பார்த்தா தெரியும் எத்தனை ஈக்குவல்டு என் பை டூ பிராக்கெட் ஏ பிளஸ் எஸ். இப்போ இந்த கணக்கு இந்த கணக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நானும் இந்த இடத்துல யூஸ் பண்ண பாருங்களா, எத்தனை ஈக்குவல்டு என் பை டூ பிராக்கெட் 2a plus n minus 1 into 3. இதுக்கு எப்படி என்ன வித்தியாசம்னா, இந்த கணக்கு எல் கொடுத்துருக்குங்கிறதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதுல எல் இல்ல டி கொடுத்துருக்கு, இந்த ஃபார்முலா எல்லினுடைய மதிப்பு 30. ஸோ 30/2, ஏனுடைய மதிப்பு 5, எல்லினுடைய மதிப்பு 121. எல் கொடுத்துருக்கனால எல்லினுடைய மதிப்பு 121, ஏனுடைய மதிப்பு 5, எண்ணினுடைய மதிப்பு 30. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 15. ஸோ 15 × 127 = 126. ஸோ இரண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் 1890. ஸோ இது சிம்பிள் சும்மா கொடுத்தேன். அடுத்து என்னுடைய மதிப்பு 25. ஸோ 25/2, 2 ஏனுடைய மதிப்பு 50 பிளஸ் என்னுடைய மதிப்பு 25 − 1, டியினுடைய மதிப்பு −4. எல்லா மதிப்பையும் அவங்களே கொடுத்தாங்க, டைரக்டாக எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ 25/2 பிராக்கெட் 100 பிளஸ் 24 − −4 சமம் 25/2 100. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மைனஸ் பண்ணப்போ கவனமாக இருக்கணும். ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் 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 நன்னா 16 − 1 4 8 9. ஸோ சமம் 25/2 3 × 96 போனால் 4. இது கேன்சல் பண்ணால் 2. ஸோ 25/2 50. ஸோ இது சார்பு சிம்பிள் சும்மா கொஸ்டின். அடுத்து 2.4 அஞ்சாவது சமயம் 1² − 2² + 3² − 4² என்ற தொடரின் முதல் 40 உறுப்புகளின் கூடுதல் பாருங்கள். நம்ம எழுதுறது பத்து முதல் 40 உறுப்புகள் வரை அதனுடைய கூடுதல் வந்து நம்ம கண்டிப்போம். இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 1² − 4 9 − 16 பிளஸ் எக்ஸட்ரா முதல் 40 உறுப்புகள் வரை. இப்போ நம்ம 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறோம். இந்த ரெண்டு நம்பரையும் சேர்ந்து ஒரே நம்பராக கன்சிடர் பண்ணுவோம். இது ரெண்டையும் நம்ம கழிச்சோம்னா மைனஸ் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டு இப்போ இந்த ரெண்டு நம்பர் ஒரு நம்பராக கொண்டு வரும். அடுத்த ஸ்டெப் இதை −3 அப்படின்னு எடுக்கணும். பிளஸ் 9 − 16. ஸோ இந்த ரெண்டு நம்பருடைய ஆன்சரும் ஒரே நம்பருக்கு நம்ம ஒரு குரூப்பாக பிரிச்சுக்கணும். பிளஸ் எக்ஸட்ரா இந்த இடத்துல நமக்கு 20 உறுப்புகளாக அது பிரிஞ்சு. இந்த இடத்துல 40 உறுப்பு, இந்த இடத்துல 20 உறுப்பு. என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரும் சேர்ந்து ஒரே நம்பராக கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரும் சேர்ந்து ஒரே நம்பராக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப அந்த 40 உறுப்புகள் என்ன ஆயிடும், 20 உறுப்புகளாக மாறிடும். இதனுடைய ஆன்சர் −13 பிளஸ் −7 பிளஸ் எக்ஸட்ரா முதல் 20 உறுப்புகள் வரை. அப்போ நமக்கு ஏற்கனவே பார்த்தா தெரியும் எஸ்என் சமம் (n)/2a + (n-1)/d. இங்கேயும் கூட உனக்கு இந்த பார்மலா ஏன் பயன்படுத்த
கூடாது. n by 2 பிராக்கெட் n. பாருங்க n பயன்படுத்த கூடாது அப்படின்னா n என்றால் லாஸ்ட் டேர்ம். நமக்கு இந்த கணக்குல லாஸ்ட் டேர்ம் தெரியாது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது லாஸ்ட் டேர்ம் அல்ல. இந்த இடத்துல மூணு புள்ளி வச்சு எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்து இந்த முன்னாட குறி எதுவும் இல்லாம இருந்தா அது என்னதான் குறிக்கும், எல்லை குறிக்காது. அப்போ எஸ் இந்த இடத்துல 20 எஸ் 20 20 பை 2 2 பிராக்கெட் ஏனுடைய மதிப்பு முதல் உறுப்பு மைனஸ் 3 d பார்த்தா p2 மைனஸ் p1 p2 நமக்கு என்ன இருக்கு மைனஸ் 7 மைனஸ் 7 மைனஸ் 3 சோ மைனஸ் 7 பிளஸ் 3 சோ மைனஸ் 7 பிளஸ் 3 சமம் மதிப்பு 20 பை 2 2 பிராக்கெட் a இன் மதிப்பு -3 n க்கு 20 -1 d நம்ம அங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து சப்ஸ்டிட்யூட். சோ இதெல்லாம் s 20 சமம் 20 பை 2 கூட கேன்சல் பண்ணுங்க. நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 10 பிராக்கெட் இங்க இருக்க பெருக்கறப்போ பிளஸ் மைனஸ் மைனஸ். சோ மைனஸ் 6 19 - 4 ஸோ சமம் 10 மைனஸ் 6. இங்கே நம்ம கவனமாக நிற்க வேண்டியது பிளஸ் இன்ட்டு மைனஸ் 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 9 - 36 மீது 3 4 - 4 - 4 - 3 - 7 ஸோ 10 76 -82 சமம் -820 இங்கே எஸ் 20. ஸோ முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் -820. இதில் நீ கவனமாக இருக்க வேண்டியது பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதை மட்டும்தான் கரெக்டாக நம்ம பார்க்க வேண்டியது பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இரண்டுமே மைனஸ் வந்தார் கூட்டி அதே குறியை போடணும் அல்லது கூட்டி பெரிய குறியை போடணும் ரெண்டு பேருக்கு எப்படி வேணாலும் சோ இரண்டுமே மைனஸ் வந்தா கண்டிப்பா போட்டணும். ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் வந்தா நம்ம என்ன பண்ணணும் கழித்து என்ன குறியை போட வேண்டும் பெரிய எதுவோ அதோட குறியை போடணும். அதன் ஞாபகம் இருக்கிற மட்டும்தான் இந்த மாதிரி கணக்குகள் வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாமே அந்த குறிகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த மாதிரி ரெண்டுமே மைனஸ் இருந்தால் கூட்டி பெரிய குறியை போடுறதுங்கிறத கவனமாக நம்ம